அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக அத்தியாயம் 10 தலைப்பு தேவனுடைய கல் மற்றும் தீர்க்கதரிசியின் சாட்சியம் எகிப்தில் உள்ள மகா பிரமிட் கூர்நுனி கோபுரம் பக்கம் 403 முதல் 412 வரை முன்னுரை. இந்த அத்தியாயம் எழுதப்படும் போது மதிப்பிற்குரிய ஸ்காட்லாந்து அரசின் முன்னாள் வான சாஸ்திரியான பேராசிரியர் சி பியாசி ஸ்மித் எஃப்ஆர்எஸ்இ எஃப்ஆர்ஏஎஸ் அவர்களின் அன்பான விமர்சனம். சகோதரன் வில்லியம் எம் ரைட் என்பவர் மகா பிரமிட் பற்றி இந்த அதிகாரம் எழுதப்படுவதை குறித்து அறிந்தவுடன் இது வெளிவரும் முன் வாசிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஏனெனில் அவர் பிரமிட் குறித்து நன்கு அறிந்திருந்தார். நாங்கள் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டு அதை கொடுத்து படித்து முடித்தவுடன் அதை பற்றிய விமர்சனம் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம். எனவே அவர் தன்னை விட அதிக அளவில் பிரமிடை பற்றி அறிவும் பிரமிட் பற்றிய பல ஆராய்ச்சிகள் செய்தவருமான பேராசிரியர் பியாசி ஸ்மித் என்பவருக்கு அதை அனுப்பி வைத்தார். ஏனெனில் அக்காலத்தில் அவரே பிரமிட் பற்றி அதிகமறிந்த மனிதராக எண்ணப்பட்டார். இந்த மகா பிரமிட்டை குறித்து அது கட்டப்பட்ட விதம் அதன் அளவு பற்றி உலகத்தில் உள்ள எந்த மனிதனை காட்டிலும் அதிக அறிவு அனுபவம் பெற்றவர் என்று எண்ணப்படுபவர் அவரிடம் இந்த மூலப்பிரதியை கொடுத்து கவனமாக வாசிக்க கேட்டுக்கொள்ளப்பட்டது. மேலும் சத்தியத்தின் நிமித்தம் அவர் அதை கவனமாக ஆராய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. அவருடைய விமர்சனத்தோடு அந்த நகல் பெறப்பட்டு ஆசிரியரிடம் வந்தடைந்தது. சகோதரர் ரைட் மற்றும் பேராசிரியர் ஸ்மித் ஆகிய இருவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதில் அவர்கள் 3 மாற்றங்கள் ஏற்படுத்த கேட்டிருந்தார்கள். ஆனால் அவைகள் விசேஷமானவைகள் அல்ல என்று அறிந்து கொண்டோம். ஒரு விமர்சனம் அளவுகளை குறித்ததாகும். அது 1 அங்குலம் வித்தியாசத்தை காட்டுவதாக இருந்தது. அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு திருத்தியுள்ளோம். நம்முடைய வாசகர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணி அந்த கடிதத்தை கீழே கொடுக்கிறோம். பேராசிரியர் சி பியாசி ஸ்மித் அவர்களின் கடிதம். அன்புடையீர், உங்களுடைய நண்பர் எழுதியவற்றை படிப்பதற்கு நான் நினைத்ததை விட சற்று அதிக காலம் எடுத்துள்ளேன். ஆனால் இப்பொழுது மிகவும் சிரத்தையுடன் ஆராய்ந்து வார்த்தை வார்த்தையாக படித்து முடித்து விட்டேன். என்னால் செய்ய முடிந்தது அது ஒன்றுதான். ஆனாலும் நீங்கள் மிக சிரமம் எடுத்து சரியாக கட்டி பதிவு தபாலில் எனக்கு அனுப்பியிருந்தீர்கள். நான் அதன் பக்கங்களை வாசித்த போது அதன் ஆசிரியரின் வல்லமை, விசேஷமான குணாதிசயங்கள், இயல்பான சுயமான குணம் அருமையாக தெரிகிறது. என்னுடைய அடுத்த பிரமிழ் பற்றிய புஸ்தகத்திற்கு இதிலிருந்து அவருடைய பெயரில் சில குறிப்புகளை எடுக்க அதிகமாக நினைத்ததாலும் நான் அப்படி செய்யவில்லை. ஆனால் வேதாகம பாடங்களின் ஆசிரியர் இதை பிரசுரிக்கும் வரை மிக அமைதியுடன் நன்றியுள்ள மனதுடன் காத்திருப்பேன். ஆகவே பிரமிட்டின் பல்வேறு பகுதிகளில் வருஷங்களை பற்றி அவர் நல்லபடியாக புதிதானவைகளை கூறியுள்ளார் என்று மாத்திரம் கூறுவேன். விசேஷமாக 1வது ஏறுகின்ற பாதையை பற்றியும் அதன் கருங்கல்லினால் ஆன அடைப்பான் கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் பற்றியும் அவர் கூறியுள்ளார். அது ஆண்டவருடைய வாழ்க்கையை விளக்கி கூறுகின்றது. எப்படியெனில் ராஜாவின் அறைக்கும் கருங்கல்லுக்கும் இடையில் உள்ள ஒரு இணையான காரியம் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் அதன் பொன்னிற்கும் இடையில் ஒத்து இருப்பதைப் போல் காட்டுகிறது. பொதுவாக வேதத்திற்கும் மகா பிரமிட்டிற்கும் இடையே ஒற்றுமை இருப்பதை குறித்து நன்கு எழுதப்பட்டுள்ளது. இதற்கும் முன்பாக வேதாகம பாடங்கள் 2 தொகுதிகளை நீங்கள் அனுப்பியதற்கு மிக்க நன்றி. இதற்காக நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனெனில் நான் எதிர்பார்த்தது போன்று அப்படி ஒன்று புதிய விஷயங்கள் கிடையாது என்று நினைத்து பாதி புத்தகம் மட்டும்தான் படித்தேன். ஆனால் 3வது புத்தகத்தில் பிரமிட் பற்றியவைகளை நன்றாக படித்த பின்னர் இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது என்று கண்டு மற்ற 2 புத்தகங்களையும் படிக்க வேண்டும் என்று தீர்மானித்துள்ளேன். உங்கள் அன்புள்ள சி பியாசி ஸ்மித். அத்தியாயம் 10 கூர்நுனி கோபுரம். ஏசாயா 19 அதிகாரம் 19 முதல் 20 வசனங்கள்.
அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாகிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். பழங்காலத்தினர் உலகத்தின் 7 அதிசயங்களை குறித்து மறுகணக்கீடு செய்தனர். அதில் முதல் இடத்தில் இருப்பது கீசாவில் உள்ள மகா பிரமிட் ஆகும். அது எகிப்தில் இருக்கிறது. அது தற்கால கெய்ரோ நகரத்தில் இருந்து வெகு தூரத்தில் இல்லை. உலகத்தில் உள்ள வேறு எந்த கட்டடமும் அதன் அளவிற்கு ஒத்ததாக இல்லை. இந்த தேசத்தில் கருங்கல்லை குறித்து அதிகம் அறிந்த மனிதர்களில் ஒருவர் பிரமிட்டை தானே சென்று பார்த்து ஆராய்ந்தார். அவர் கூறுகிறார், பிரமிட்டில் உள்ள கற்கள் ஒரு தூணை காட்டிலும் நிறையில் அதிகமாக 3 முதல் 4 மடங்கு காணப்படுகிறது. நான் ஒரு கல்லை பார்த்தேன். அதன் எடை கிட்டத்தட்ட 880 டன் ஆகும். 30 அடி நீளம் உள்ள கற்கள் ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. இதன் இணைப்பில் ஒரு பேனா கத்தியை திணித்தாலும் ஒரு இடைவெளியை காண முடியாது. அவைகள் காரைகள் கொண்டு இணைக்கப்படவில்லை. மகா பிரமிட்டின் இவ்வளவு அருமையாக 30 அடி நீளமுள்ளவைகளில் மேல் பக்கம் பூரணமாக இணைந்து இருக்கும்படி செய்ய எந்த இயந்திரமும் இப்பொழுது கிடையாது. அது அமைந்திருக்கும் இடம் 13 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். அது 486 அடி உயரமும் 764 அடி அடிப்பாகமும் கொண்டதாக இருக்கிறது. மகா பிரமிட்டின் எடை கிட்டத்தட்ட 6 மில்லியன் டன்னாக இருக்கலாம் என்றும் அதை அகற்றுவதற்கு 6000 நீராவி இயந்திரங்கள் தேவைப்படும் என்றும் அவைகள் ஒவ்வொன்றும் 1000 டன் எடையை இழுக்கும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. சொல்லப்போனால் அதை உடைக்க வேண்டுமென்றால் அதற்கான தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு எகிப்தின் செல்வம் போதாது. இந்த குறிப்புகளிலிருந்து என்ன புரிகிறதென்றால் அதை வடிவமைத்தவர் மகா பெரியவர். அவர் யாராயிருந்தாலும் அது அழியாத நினைவு பொருளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் என்பதுதான். நாம் விரும்புகிறபடி எந்த கோணத்திலிருந்து அதை நோக்கினாலும் உலகத்திலேயே மிகவும் குறிப்பிடத்தகுந்த கட்டடம் பிரமிட்தான். ஆனால் கடந்த 32 வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிற அதை குறித்த ஆராய்ச்சியில் தேவனுடைய வார்த்தையில் நன்கு கற்று அறிந்த கிறிஸ்தவனுக்கு அது அதிக ஆர்வத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் அது கற்றுக் கொடுப்பதற்குரிய விசேஷமான பொருளாகவும் தீர்க்கதரிசிகளின் கூற்றுக்கு இசைவாகவும் கடந்த நிகழ்கால மற்றும் எதிர்கால தேவனுடைய திட்டத்தை குறித்து ஒரு வரைபடத்தை போலவும் காணப்படுகிறது. மேலும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவெனில், இங்கு சொல்லப்பட்ட மகா பிரமிட்டை காட்டிலும் வேறு சில பிரமிடுகள் சில கற்களினாலும் சில செங்கற்களினாலும் கட்டப்பட்டவைகள். ஆனால் மற்றவைகள் எல்லாம் இதை போன்று இருக்குமாறு முயற்சிக்கப்பட்டவைகள்தான். அவைகள் எல்லாம் அளவிலும் நுணுக்கத்திலும் உட்புற ஒழுங்குகளிலும் குறைவுள்ளவைகள்தான். மேலும் இவைகள் மகா பிரமிட்டை போன்று அடையாள அம்சங்கள் எதுவுமின்றி இருக்கிறது. ஆனால் அவைகள் எகிப்தின் ராஜ குடும்பங்களில் மரித்தவர்களை வைக்கும் கல்லறையாக அமைக்கப்பட்டு இருப்பது தெரிகிறது. ஆனால் மகா பிரமிட் முக்கியமான உண்மைகளின் விஞ்ஞான சரித்திர தீர்க்க தரிசனங்களின் பண்டகசாலையாக காணப்படுகிறது. வேதத்தின் முக்கியமான அம்சங்களையும் சத்தியங்களையும் சரியான அடையாளங்களாக அழகாக காட்டுகிறதாக இருப்பதோடு அதன் சாட்சி வேதத்திற்கு ஒத்ததாகவும் இருக்கிறது. ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்ட எழுத்திற்கு வேதத்திற்கு மேலாக கூட்டப்படுவதாகவும் அது இல்லை. அந்த வெளிப்பாடு முற்றுமானது, பூரணமானது. இதற்கு மேல் எதுவும் கூட்டப்பட அவசியமில்லை. ஆனால் அது தேவனுடைய திட்டத்திற்கு மிகவும் பலமான உறுதிப்படுத்தும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஒரு சில மாணவரே அதை கவனமாக ஆராய முடியும். அதன் சாட்சியம் எழுதப்பட்ட வார்த்தைக்கு இசைவாக இருப்பதை கவனிக்க முடியும். அதன் கட்டுமானம் அதே திவ்ய ஞானத்தினால் திட்டமிடப்பட்டு ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் மேலே சொல்லப்பட்ட தலைப்பு வசனத்தில் தீர்க்கதரிசியால் கூறப்பட்ட சாட்சியின் ஸ்தம்பம் இதுதான் என்பதையும் எல்லோராலும் அறிந்து கொள்ள முடியாது. அது தேவனுடைய வழிநடத்துதலின் படியும் அது மனிதர்களுக்கு அவருடைய சாட்சிகளில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் கட்டப்பட்டிருந்தால் இதை குறித்து குறிப்பு
தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தைகளில் இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆனால் முடிவு காலம் வரை அது இரகசியமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருப்பது தெரிகிறபடியால் சாட்சியாக இருக்கிற அதன் அம்சங்கள் அப்படியான நிலைமைக்குட்பட்டு இருப்பதால் அதை பற்றிய குறிப்புகள் மறைந்து இருக்கக்கூடும் என்று நாம் எண்ணலாம். அறிந்து கொள்ளப்பட வேண்டிய குறித்த நேரத்தில் தான் அது விளங்கும். மேற்கூறப்பட்டபடி ஏசாயா எகிப்து தேசத்தின் ஒரு பலிபீடமும் ஒரு ஸ்தம்பமும் உண்டு என்று கூறுவதோடு அது எகிப்து தேசத்தில் சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும் என்கிறார். மாபெரும் இரட்சகர் மற்றும் விடுதலையாக்குகிறவர் திரும்பி வந்து ஒடுக்கப்பட்டு இருக்கிறவர்களின் சங்கிலிகளை உடைத்து பாவத்தில் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும் நாளிலே அது ஒரு சாட்சியாக இருக்கும் என்று அதன் அமைப்பு காண்பிக்கிறது. இதை குறித்து நமது ஆண்டவர் தமது முதலாம் வருகையின் போது பிரசங்கித்தார். லூக்கா 4:18. இந்த தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் மங்களாகத்தான் தெரிகிறது. ஆனாலும் எகிப்து தேசம் மனுக்குலத்திற்கு அடையாளமாக இருப்பதாக உணரப்படும் வரை இந்த தீர்க்க தரிசனம் மங்களாக இருக்கிறது. வீணான தத்துவங்களினால் நிறைந்து அவர்கள் உண்மையான வெளிச்சத்தை அறியாமல் அவர்களின் புரிந்து கொள்ளுதலை இன்னும் இருளடைய செய்தது. இஸ்ரேலால் அடையாளப்படுத்தப்பட்ட உலகம் மோசேயால் அடையாளப்படுத்தப்பட்டவரால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும். ஆரோனால் அடையாளப்படுத்தப்பட்டவரால் பாவ நிவாரண பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே எகிப்து பாவத்தின் சாம்ராஜ்யத்தை மரணத்தின் எல்லையை குறிக்கிறது. இது நீண்ட காலமாக அடிமைத்தன சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறது. அநேகர் மோசேயை விட பெரியவரின் தலைமையின் கீழ் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய மிகவும் சந்தோஷத்துடன் புறப்படுவார்கள். அப்போஸ்தலர் 3:22-23. வேதத்தின் பல பகுதிகளில் எகிப்தின் அடையாளமான குணாதிசயம் கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக ஓசியா 11:1 மற்றும் மத்தேயு 2:13-15. இங்கே நம்முடைய ஆண்டவர் ஒரு குழந்தையாக எகிப்து தேசத்திலே கொஞ்சம் காலத்திற்கு இருந்தார் என்பதோடு இஸ்ரேலும் எகிப்தில் கொஞ்சம் காலம் இருந்தது என்பதை தவிர வேறு ஒரு முக்கியத்துவம் இருப்பது தெரிகிறது. தேவகுமாரன் எவர்களை மீட்கும்படியாகவும் விடுதலையாக்கும்படியாகவும் வந்தாரோ அவர்கள் நிமித்தம் அவர் கொஞ்சம் காலத்திற்கு உலகத்தில் இருந்தார். ஆனால் அவர் இந்த உலகமாகிய எகிப்தை விட்டு உன்னதமான திவ்ய சுபாவத்திற்கு வரும்படியாக அழைக்கப்பட்டார். அதன்படியே சரீரத்தின் அங்கமாக தேவனுடைய உண்மையான இஸ்ரேலாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் அனைவரும் எகிப்தை விட்டு வெளியே வரும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சாட்சி கூறுகிறார், நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் இவ்வுலகத்தார் அல்ல. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 412 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.